Hello students, now we are entering into the important part of chemistry, that is organic chemistry. Six lessons are there in organic chemistry and they are very important. Equal importance for inorganic, organic and physical chemistry for your exams. Okay, so this is the, as name shows, it is a fundamental. So you have to know this, you have to understand this lesson very well so that you can read the following lessons easily. Okay. So let us start. The person that is given in this photograph is Friedrich Ohler. He has very important contribution in organic chemistry, that is, he synthesized urea, organic compound, from inorganic compound ammonium cyanate. So this was very important, that because it was already known, it was thought that only nature can give organic compounds. He was the one first who synthesized organic compound in the laboratory from the inorganic compound. Okay, we shall enter. So first, what is organic chemistry? It is study of compounds of carbon. In last year 10th standard, you could have studied carbon and its compounds. So same thing here, is organic compounds. These are the compounds of carbon. Carbon, it can form compounds with another carbon, or it can form compounds with other elements also, like hydrogen, oxygen, nitrogen, sulfur, halogens, idellathukodiyum adu vandu bond form panna mudiyum. So tendency na namak theriyum, adhaadu enna solradhu, tanmai nu vechikalam. Okay, adhu vandu oru carbon vandu innoru carbon kuda link aagum, oru andha carbon innoru carbon kuda link aagalam, andha maadhiri oru tendency irukku, oru chain maadhiri form pandra tendency. அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டு கூடயே சேர்ந்து இந்த மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுற அந்த டெண்டன்சிக்கு பேர் கேட்டனேஷன். ஸோ கார்பன் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஃபார்ம் அ செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் லிங்க் பண்ணி செயின் ஃபார்ம் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஃபார்ம், தட் இஸ் டு அண்டர்கோ கேட்டனேஷன். ஓகே, த வேர்ட் ஆர்கானிக் அப்படின்னா லிவிங் ஆர்கானிக், டிரைவ் ஆர்கானிக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னாக்கா இப்போ எல்லா லிவிங் திங்ஸும் இந்த செல்ஸோட பேசிக் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், இல்லை நம்மளுடைய நம்ம எடுத்துக்கிற நம்ம பாடியில் உள்ள லிப்பிட்ஸ், இல்லை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, நம்ம பாடியோட ரிசர்வ் கிளைக்கோஜன், வாட் எவர் இட் இஸ், ஸோ மெனி காம்பவுண்ட்ஸ், பயோசிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து தி ஆல் கண்டெயின் கார்பன். ஸோ திஸ் இஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் கேரி அவுட் ஆகுது இல்லையா, இது எல்லாமே என்னென்னாக்கா தேர் ஆல் ஆர்கானிக். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் லிவிங்கில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஓலர் அப்படின்றவர் வந்து ஹீ சிந்தசைஸ் யூரியா, விச் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃப்ரம் த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட், இன்னும் வந்து மீத்தேன், இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி லெபார்டரியில் சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் இருக்குது, நிறைய நவ்டேஸ் தெர் ஆர் ஸோ மெனி யூசஸ் ஆஃப் திஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஃபுட்டு, டெக்ஸ்டைல், ஃபோட்டோகெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட அப்ளிகேஷன் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நம்ம கையில் எப்போதுமே கேரி பண்ணுறோம் இல்லையா, வி ஆர் கேரிங் அ சானிடைசர், தட் இஸ் ஆல்சோ எ ஆர்கானிக் காம்பவுண்ட். தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் தேர் ஆல், ஒவ்வொரு லெசனில் பின்னாடி படிச்சுட்டே வருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட், த நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வில் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பேர் சொல்லியாச்சு, இந்த நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங், இந்த கெமிக்கல் பாண்டிங்கை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் இப்போது, ஏன்னா டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் தான் படிச்சிருக்கீங்க. இன்னும் கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன் வந்து நீங்கள் படிக்கலை, பட் சைமல்டேனியஸாக இந்த லெசனையும் படிக்க போகிறீங்க இப்போ கூடவே. அது வந்து அதனால் சில, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பேராகிராஃபில் சொல்ல போகிற சில விஷயம் உங்களுக்கு புரியணும்னா வந்து அந்த கெமிக்கல் பாண்டிங்கை பற்றின நாலெட்ஜினும் அதிகமாக வேணும். நான் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் மை லெவல் பெஸ்ட்டு. அப்படியும் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா கண்டிப்பாக இந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன் முடிஞ்சோடனே இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போது கார்பனோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அட்டாமிக் நம்பர் 6. அதோட கான்ஃபிகரேஷன், இப்போ கான்ஃபிகரேஷன் நல்லா உங்களுக்கு எழுத தெரியும், 1s2 2s2 2p2. அதில் செகண்ட் ஷெல் தானே அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அந்த செகண்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், 2+2 4. அப்படின்னா கார்பனோட வேலன்சி வந்து 4, டெட்ரா வேலன்சி. இப்போது இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது வந்து 8 வேணும் இல்லை, அந்த 8 வந்து ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை ஷேர் பண்ணலாம். இப்போது இது 4 எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா இது ஸ்டேபிளாக இருக்கும், அதே மாதிரி 4 எலக்ட்ரான் இது எடுத்துக்கிச்சு அப்படின்னாலும் ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா ஒரு வேலன்சி வந்து 4. இஃப் இட் கிவ்ஸ் 4 எலக்ட்ரான் ஸ்டேபிள்,
பிகாஸ் அந்த 1s2 இருக்கும். அதேமாதிரி இஃப் இட் டேக்ஸ் 4 electrons 8 வந்துடும். பட் அந்த C4+ இல்லை C4- அயான்ஸாக ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னாக்கா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. நம்ம மற்றபடி மெக்னீஷியம் சோடியம் அதெல்லாம் வந்து இட் கேன் ஈஸிலி ஃபார்ம் த அயான்ஸ். பட் இங்கே பார்த்தா 4 electron ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் அந்த அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது இதுக்கு பாசிபிள் கிடையாது, அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஸோ அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து நமக்கு, கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், இது மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி இட் கேன் ஃபார்ம் ஒன்லி கோவலன்ட் பாண்ட்ஸ். ஹவு மெனி கோவலன்ட் பாண்ட்ஸ்? 4 covalent bonds. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கார்பனுடைய வேலன்சி 4, இட் கே நாட் ஃபார்ம் அயானிக் பாண்ட், இட் கேன் ஃபார்ம் ஒன்லி கோவலன்ட் பாண்ட்ஸ் அண்ட் இட் கேன் ஃபார்ம் 4 covalent bonds. ஓகே ரைட். இந்த 4 covalent bond எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இப்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2s2 2p2, அந்த s2 எப்படி போடுறதுன்னு தெரியும், ஒரு பாக்ஸ் போட்டு 2 electron போடுவீங்க. பி பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அப்படின்னு போட்டு இந்த செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்கல்ல, அப்போ அதில் 2 electron போடுவீங்க. பிஎக்ஸில் 1 electron, பிஒயில் 1 electron, பிஇசட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போது இது என்ன பண்ணணுன்னாக்கா, 4 electron அப்படிங்கும்போது இது எஸ் ஆர்பிட்டால் இருக்குல்ல அந்த 2s2, அதுலேருந்து 1 electronை 2pz-க்கு ஷிஃப்ட் பண்ணும். இது வந்து கெமிக்கல் பாண்டிங் லெசன் படித்தோடனே நல்லா புரியும். அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க, 2s2-ல 2 electron, அடுத்தது ஒரு 3 கட்டம் போடுறீங்க, இல்லை 2px-ல 1, 2py-ல 1 இருக்கும். அது 2s2 2p2 இருக்குது. 2s2-லேருந்து 1 electron எடுத்து 2pz-க்கு போட்டாக்கா, இப்போ 2s1-ல 1 electron, 2px-ல 1, y-ல 1, z-ல 1, மொத்தம் 4 electrons இருக்கும் இல்லையா. இதுக்கு பேர் தான் இது ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படி ஈக்குவலாக சேம் எனர்ஜியில் உள்ளது ஹைப்ரிடைசேஷன். அப்போது இது வந்து எக்ஸ், இதுக்கு பேர் ஒரு எஸ், 3p, அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பா இதுக்கு நேம். கார்பன் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு தான் இல்லை, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் பண்ணும்போது அது sp2 அண்டு sp ஹைப்ரிடைசேஷன். இந்த லெவலில் இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். அதாவது சிங்கிள் பாண்டாக இருந்தால் sp3, டபுள் பாண்ட் sp2, ட்ரிபிள் பாண்ட் sp அப்படிங்கிறது இந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன் லாஸ்ட்டில் வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இந்த கார்பன் கார்பன் பாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பாண்ட் இருக்கும், லேட்டரல் அன்ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டாலும் லேட்டரல் ஓவர்லாப். இந்த பேராகிராஃப் இது புரியணும்னா தான் அந்த கெமிக்கல் பாண்டிங் புரியணும்னு சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் வெரி ஷார்ட் பாண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். தென் கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஹைப்ரிடைசேஷன் வச்சு தான் வரும். இப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது நான் சிங்கிள் பாண்ட் உள்ளது சொன்னேன் இல்லையா, அது வந்து டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி இருக்கும். அதுவே டபுள் பாண்டுனாக்கா sp2 ஹைப்ரிடைசேஷன், அதோட ஜாமெட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி. sp வந்து வில் ஹாவ் அ லீனியர் ஜாமெட்ரி. இதுவும் அந்த லாஸ்ட் லெசன் 10th lesson லாஸ்ட்டில் இருக்குது, வேணா புக்கில் பெரட்டி பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த லெசன் நடத்தும்பொழுது உங்களுக்கு புரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் விஷால் என்டர் இன் டு தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்.